ஒரு நீதிமன்றம் அங்கே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி. அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதி விட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதின்னு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட. அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.